இல்லஸ்ட்ரேஷன் ஒன் பார்க்கலாம். ட்ரையல் பேலன்ஸ் சாப்டரில் பேலன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரையல் பேலன்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு முதல்ல ரூல் வந்து லைபிலிட்டி அண்ட் இன்கம் கிரெடிட்டில் வரும், அசட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட்டில் வரும். ஓகேயா? ஸோ டிராயிங்ஸுங்கிறது டெபிட், ஏன்னா கேபிட்டலுங்கிறது லைபிலிட்டி. பிஸ்னஸ் வந்து திரும்ப கொடுக்கணும் பணத்தை. சண்டரி கிரெடிட்டாஸ் பில்ஸ் பேயபிளும் லைபிலிட்டி. ஸோ அப்படி கிரெடிட்டில் வரும். ஓகே, சண்டரி கிரெடிட்டாஸ் பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டும் வர வேண்டிய அமௌண்ட், அதனால் அசட். லோன் ஃப்ரம் கார்த்தி, ஸோ நம்ம அது பேமெண்ட் கொடுக்கணும் திரும்ப அவங்களுக்கு, லைபிலிட்டி. ஃபர்னிச்சருங்கிறது அசட், ஓப்பனிங் ஸ்டாக் கேஷ் எல்லாமே அசட் தான். டேக்ஸுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர், அப்போ டெபிட்டில் வரும். சேல்ஸுங்கிறது இன்கம், கிரெடிட்டில் வரும். சேலரிஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அப்போ டெபிட். ஓகே, சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் கிரெடிட்னா சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து பர்ச்சேஸோட ஆப்போசிட் கிரெடிட். அப்போ ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் கமிஷன் போயிட்டு டிஸ்கவுண்ட், இந்த மூணுமே வந்து எக்ஸ்பெண்டிச்சர். டிஸ்கவுண்ட் ஏர்ன்டு, ஏர்ன்டுனா அது இன்கம். ஓகே, அப்போ கிரெடிட் சைட். ரெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், டெபிட் சைட். பேங்க் ஓவர் ட்ராஃப்ட்னா கொடுக்க வேண்டிய அமௌண்ட் லைபிலிட்டி, அப்போ கிரெடிட். பர்ச்சேசஸ்னால் எக்ஸ்பெண்டிச்சர், டெபிட். ஓகே, ஸோ நீங்கள் இதை போட்டு பாருங்கள். தேங்க்யூ.